பாராட்டுகின்றோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தனை காலமும் இந்த காணி உரிமம் வழங்கப்படாத நிலையில் பல தொந்தரவுகள் தொல்லைகளுக்கு மத்தியில் எமது மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைய நிலையில் அவர்கள் வாழுகின்ற காணி அவர்களுக்குரிய காணி என்ற வகையில் அந்த காணிகளை நீங்கள் வழங்குவதையிட்டு நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். இப்படியான ஒரு நல்ல திட்டங்களை, நல்ல செயற்பாடுகளை நீங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் அதற்கான நன்றிகளையும் வரவேற்புகளையும் அல்லது பாராட்டுகளையும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கௌரவ கயந்த கர்நாதிலக அமைச்சர் அவர்கள் எங்களை வினயமாக கேட்டுக்கொண்டார். நாங்கள் கலந்து கொள்ளும்படி அவர் எங்களுக்கு ஒரு அன்பு கட்டளையை விடுத்திருந்தார். அதற்கு அமைவாக நாங்கள் நேற்று பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாங்கள் இங்கு வருகை தர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்காக அவருடைய அழைப்புக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்கள் அநேகமான பிரச்சனைகளை, நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதோடு எமது மக்களோடு வாழுகின்ற பிரச்சனைகள் எவை என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். அதற்காகத்தான் சில கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். எனவே நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அதேவேளை ஆஃப்டர் மை ஸ்பீக் ஐ வில் சப்மிட் மை ஷார்ட் நோட்ஸ் ரிகார்டிங் மை ஸ்பீச். தேர்ஃபோர் நவ் ஐ ஹாவ் டு ஸ்பீச் இன் தமிழ். முதலாவதாக எங்களுடைய பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் குறிப்பிட்ட விடயத்தை சுருக்கமாக சொல்கின்றேன். உன்னிச்சை குளத்திலிருந்து குடிநீர் நாலா பக்கமும் கொண்டு செல்லப்படுகின்றது. உன்னிச்சை மக்களுக்கு அந்த தண்ணி வழங்கப்படவில்லை. இது ஒரு பாரிய தவறு, பாரிய ஒரு பிழை என்று நான் சொல்கின்றேன். எனவே இந்த விடயத்தை இதனோடு முடித்து விட வேண்டும். நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றோம், கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்களை கூட சந்தித்திருக்கின்றோம். யாரோ செய்கின்ற தவறுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே உன்னிச்சை அண்டிய மக்களுக்குரிய உன்னிச்சை குளத்திலிருந்து செல்லுகின்ற நீர் உன்னிச்சையிலும் உன்னிச்சை அண்டிய பிரதேசங்களுக்கும் உடனடியாக வழங்குவதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ ஆளுநர் அவர்களும் இங்கு இருக்கின்றார், அவருக்கு இந்த விடயம் நன்றாக தெரியும். அவருடைய காலத்தில் இந்த உன்னிச்சை அந்த நீர் சுத்திகரிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, ஆவினை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது விடயம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சனை. வேலையற்ற பட்டதாரிகள் நீண்ட காலமாக 150 நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக போராட்டம் நடத்தினார்கள். அதேவேளை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருவர் ஆசு மாரசிங்க, பேராசிரியர் ஆசு மாரசிங்க தலைமையில் இங்கு வருகை தந்து அவர்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பை அளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை தருவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சிறு தொகையினருக்கு அந்த தொழில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொழில் வாய்ப்பை வழங்குகின்ற போதும் உள்வாரி பட்டதாரிகள் வெளிவாரி பட்டதாரிகள் என்ற பேதம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே உள்வாரி வெளிவாரி என்ற பேதம் பார்க்காமல் அந்த நேர்முக பரீட்சையில் கணிசமான புள்ளிகளை பெற்றவர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது விடயம், கிழக்கு மாநிலத்தில் தொண்டராசிரியர் பிரச்சனை இன்னும் தீரவில்லை. வடக்கு மாகாணத்தில் அந்த தொண்டராசிரியர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது, கிழக்கு மாகாணத்தில் அந்த தொண்டராசிரியர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அது இழுத்தடிக்கப்படுகின்றது. இதற்குரிய அந்த அமைச்சரவை பத்திரம் கூட போடப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். எனவே அந்த தொண்டராசிரியர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதைவிட இன்னும் ஒரு விடயம், இந்த சிற்றூழியர் நியமனத்தின் போது பல தவறுகள் நடத்தப்படுகின்றது. கடந்த காலத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் புலனறுவையில் இருந்து அநேகமான சிற்றூழியர்களை நியமித்திருக்கின்றார். ஏறத்தாழ 200 மேற்பட்ட சிற்றூழியர்கள் ஒவ்வொரு நாளும் புலனறுவையில் இருந்து இங்கு மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள். மட்டக்களப்பில் பணியை முடித்துவிட்டு புலனறுவைக்கு செல்லுகின்றார்கள். இந்த சிற்றூழியர் தரமான வேலைகளை செய்வதற்கு கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆட்கள் இல்லையோ என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழுகின்றது. அதாவது மொழி பிரச்சனை இருக்கின்றது. இந்த மாவட்டத்திலிருந்து நிரப்ப வேண்டிய அந்த வெற்றிடங்களை வெளி மாவட்டங்களில் இருந்து நிரப்பிய ஒரு செயல்பாட்டினை கடந்த காலத்தில் ஜனாதிபதி அவர்கள், அதாவது சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது செய்திருந்தார். அந்த குறைபாடு நீக்கப்பட வேண்டும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெற்றிடங்களை நிச்சயமாக இங்கிருக்கின்ற வேலையற்ற அந்த இளைஞர் யுவதிகளை வைத்து நிரப்பிக் கொள்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதனோடு இன்னொரு விடயம், கடந்த காலத்தில் இன்னொரு விடயமாக அமைந்திருக்கின்ற என்னவென்றால், இந்த தொழிற்சாலைகள் பற்றி அவர் குறிப்பிட்டார். ஒரு தொழிற்சாலையை தொடங்குவதற்கான செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய தொழிற்சாலைகள் ஓட்டு தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது அரிசி ஆலையாக இருக்கலாம், அல்லது அரச அச்சகமாக இருக்கலாம்,
அதைவிட இந்த பாலோடு கூடிய தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது கார்மெண்ட்ஸ் ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம். இவற்றை தொடங்குவதன் மூலமாக இந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதையும் சுருக்கமாக கூறுவதோடு, கடந்த காலத்தில் வரவு செலவு திட்டத்தின் போது 2016 கன்சாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம், இந்த மட்டக்களப்பு இரு துண்டங்களாக வாவியினால் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு துண்டங்களை இணைப்பதற்கு பாலங்களை அமைத்து தருவதாக சொல்லப்பட்டது. இன்று கடைசி ஆண்டில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட பாலங்கள் அமைப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, எந்த ஒரு பாலமும் கட்டி முடிக்கப்படவில்லை. தயவு செய்து உங்களுடைய வருகையோடு இந்த பாலங்களை கட்டி அமைப்பதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இந்த ஒற்றையாட்சி பொறிமுறை, அதாவது எங்களிடம் நிலம் இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், எங்களது பிரதேசத்திற்கு நிதி வழங்குவதற்கு வெளிநாடுகள் தயாராக இருக்கின்றது. ஆனால் ஒரு தொழிற்சாலையை அமைப்பதற்கு, ஒரு பாலத்தை அமைப்பதற்கு, ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் மத்திய அரசை சுற்றி வருகின்றவர்களாக காணப்படுகின்றோம். சிறிய ஒரு சிற்றூழியர் நியமனத்திற்கு கூட நாங்கள் மத்திய அரசை நோக்கி சுற்றி வருகின்றோம். முறையான அதிகார பகிர்வு இல்லாத காரணத்தினால் வளங்கள் இருந்தும் கூட, பௌதிக வளங்கள், ஆளணி வளங்கள், மனித வளங்கள் இருந்தும் கூட அத்தனையும் செய்வதற்கு மக்களுக்கும் சம்மதம் இருக்கின்றது, மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சம்மதம் இருக்கின்றது, அதேவேளை வெளிநாடுகளும் நிதியுதவியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பிரதேசங்களில் நான் ஏற்கனவே நான் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தேன், ஏறத்தாழ 99.36% தொழிற்சாலைகள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு வெளியில் இருக்கின்றது என்றால் 0.64% தொழிற்சாலைகள் தான் இங்கு இருக்கின்றது. ஏறத்தாழ 1.6% தான் இந்த தொழிற்சாலைகளில் வடக்கு கிழக்கில் வேலை செய்கின்றார்கள் என்றால், 98% வடக்கு கிழக்கில் வேலை செய்கின்றார்கள், வடக்கு கிழக்கு வெளியில் வேலை செய்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த இடத்தில் நீங்கள் செய்கின்ற நல்ல பணிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம், நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போன்று கடந்த காலத்தில் அரசியல் சூது நடைபெற்ற போது நாங்கள் ஒழுக்க விழுமியத்தோடு நின்று பணத்திற்கு பதவிக்கு நாங்கள் பணிந்து போகாமல் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக, சட்டவாட்சியை நிலைநாட்டுவதற்காக, அரசியல் யாப்பை பாதுகாப்பதற்காக பக்கபலமாக இருந்தோம். உங்களிடம் இருந்து நாங்கள் பணத்தையோ பதவியோ எதிர்பார்க்கவில்லை. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், விதிவிலக்குகளை பொது விதியாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள விரும்பவில்லை. எனவே நீங்கள் வந்த வருகையோடு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கௌரவ கயந்த கர்நாடக அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஒரு நேர்மையான அமைச்சர், கர்நாடகத்திலே கௌரவ கயந்த கர்நாடக அமைச்சர் அவர்கள் நேர்மையான அமைச்சர், உண்மையாக செயல்படுகின்ற அமைச்சர், வெளிப்படையாக செயல்படுகின்ற அமைச்சர் என்ற வகையில் அந்த பணிகளை நிறைவேற்றி தர வேண்டும். எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார், அவர் காலத்தையும் வரையறை செய்து விட்டார், ஒரு வருடத்துக்கு தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். இந்த ஒரு வருட காலத்திற்குள் உங்களுடைய பணிகள் இங்கிருக்கின்ற பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தின் கல்வி நிலை கடைசி நிலையில் இருக்கின்றது, ஆசிரிய வளங்கள் சில வளையங்களில் நிரம்பி வழிகின்றது, அதே வேளையில் சில வளையங்களில் பற்றாக்குறையாக இருக்கின்றது. மட்டக்களப்பு வளையம், பட்டிருப்பில் ஆற்றுக்கு அங்கால் இருக்கின்ற வளையம், சம்மாந்துறை கல்முனை போன்ற வளையங்களில் ஆசிரியர்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். கற்குடா வளையம், அதே போன்று போரதீவு பற்று பிரதேசம் மற்றும் மட்டக்களப்பு மேற்கு பிரதேசங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. எனவே கல்வியில் கடைசி நிலையில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தை கட்டி எழுப்புவதற்கு ஏற்ற பொருத்தமான முற்போக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த பணிப்பாளர்களை இடமாற்றம் செய்வதனால் மாத்திரம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது. நீண்ட காலத்தில் சில வேளைகளில் இருந்து பணியாற்றியும் மாற்றத்தை ஏற்படுத்தாத பணிப்பாளர்களை நாங்கள் மாற்றி, அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் அறிவியல் ரீதியாக சிந்தித்து, இந்த பின்னடைவு கண்டிருக்கின்ற அந்த கல்விக்கு ஒரு முற்போக்கான முடிவை எடுக்க வேண்டும் என்பதையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.